அவருடைய வருக உண்மை அவர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது வெறும் விருந்தோம்பல் மட்டும் அங்கே அவருக்கு நடந்த விருந்தோம்பல் மட்டும் என்னென்னா அங்கே நடந்த நிறைய விஷயங்களை அவரால் சொல்லவே முடியாது இன்றைக்கும் விடுதலை புலிகள் தீவிரவாதிகள் தான் உலகத்தை உலகத்தின் பறவையில் இன்றைக்கும் விடுதலை புலிகள் தீவிரவாதிகளாக தான் இருக்கீங்க அப்படி இருக்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துட்டு அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் அவரால் வழியே சொல்ல முடியாது விருந்தோம்பலை சொல்லலாம் ஒரு பத்து விதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அண்மையில் ஒரு த தம்பி அவற்றை ஒளிப்பதிவும் வந்திருந்தது அண்ணன் நீங்கள் நாங்கள் நடந்ததில் பத்து விதத்தான் சொல்லி கொண்டிருப்பீங்கன்ட்டு நான் இங்கே எனக்கு நெருக்கமான எங்கள் சகோதரிகள் சில பேர்ட்ட சொல்லுவேன் எப்போவுமே நான் உங்களுக்கு இப்போ இல்லை பத்து வருஷமாக அதை சொல்லி கொண்டிருக்கிறேன் அவர் கொஞ்சம் தான் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பத்து விதம் கொண்டிருக்கிறார் மிச்சம் ஒன்றுமே அவர் அங்கே வாய் திறக்கலேன்னு சொல்லி இதுதான் உண்மையிலே நடந்தது நாங்கள் உதவி செய்ய இல்லைனாலும் பரவாயில்ல ஒருத்தரவம் செய்ய ஆகிவிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எல்லாேருமே கேட்கலாம் இப்போ நீங்கள் ஏன் சீமானை ஆதரிக்கிறீங்க அவர் என்ன தமிழில் மடுத்தர போகிறார்ன்றது அதெல்லாம் பிறகு நாங்கள் பேச வேண்டிய விஷயம் இன்றைக்கி அவர் தன் தமிழ்நாட்டை அவர் தன் கைக்குள்ளே கொண்டு வரட்டும் தன்னை மக்களுக்காக எவ்வளவோ செய்யணும்னு சொல்லி அவர் எங்கேயோ ஒரு வழி தனி த தனக்கண்டு ஒரு வழியமைச்சு போய்க்கொண்டே இருக்கிறார் நாங்கள் கற்பனை பண்ண முடியாத உயரத்துக்கு அந்த சீமானை போய்கொண்டே இருக்குது அதை நாங்கள் தடை பண்ண வேண்டாம் முதல்ல அவர் அதை செய்யட்டும் தமிழ்நாட்டுக்கான த இனத்துக்கான ஒரு தமிழ் முயற்சிக்கான ஒரு வேலையை அவர் முழுசாக செய்யட்டும் அதிகாரங்கள் அவர்கிட்ட கைக்கு முதலில் வரட்டும் அதுக்கு அப்புறம் என்ன செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பேசுவோம் எங்களுக்கு தனிப்பட நான் சொல்கிறேன்னு அவருக்கு ஈழம் பற்றிய சிந்தனை என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும் அதை அவர் எவ்வளோ நேசிக்கிறார் அண்ணே அவர் அவ்வளோ நேசிக்கிறார் அண்ணன் அண்ணன் நேசித்ததை தான் அளவுக்கு செய்யணுமன்ற எண்ணத்தில் இருக்கிறார்ன்றது தெரியும் ஆனால் அதுக்கு அவர்கிட்ட முதல் அதிகாரம் பெற வேணும் இப்போ அவர் தன்னுடைய அதிகாரத்தை எடுக்கிறதுக்கே நாங்கள்லாம் பெருந்தடையாக இருந்து கொண்டிருக்கிறோம் சில பேட்ட பேட்டியல் அங்கே போராளிகளெண்ட போர் வேலை சில பேர் கொடுக்குற நேர்காணல்கள் அங்கே படப்பிடிப்புக்கு வந்த கொஞ்சம் பேரை சில பேர் கூப்பிட்டு நேர்காணல் கொடுக்கணும் இதுகளெல்லாம் அவருக்கு நிறைய தடைகளை ஏற்படுத்தி இந்த தடைகளை தயவுசெய்து செய்யாதீங்க நாங்கள் அவருக்கு அவர் எங்களுக்காக நிறைய விளந்திருக்கிறேன் அதுக்கு நாங்கள் மதிப்பளிப்போம் முதல்